தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் இங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண்ணுன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. பட்டு பூச்சி தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகள் குறைப்பட்டாகும். அலை அலையாய் உறவுகள் சேர்ந்தால் அன்பின் நூற்றாகும். வீட்டின் கூரைகள் நாளை கோபுரங்கள். அன்பின் தானத்திலே இல்லை எல்லைகளே. அதில் நீந்தி நீந்தி அன்பின் எல்லை தேடி ஒரு கடவுள் நாமும் காண்போம். அந்த கடவுள் கொண்டு அது காதல் கலந்து இந்த உலகை நாமும் வெல்வோம். சரிரே சரி வை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் இங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண்ணுன்னே தெரிகின்ற எதுக்காக இப்படி பண்ண? இல்லைண்ணே, பெரிய பிரச்சனையா இருந்துச்சுண்ணே. அதுக்காக யாருக்கிட்டயும் சொல்லாம நீ பாட்டு வெளியே தங்கிடுவியா? குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அதை சமாளிக்கணும். இப்படி பயந்து ஓடி வரக்கூடாது. இல்லைண்ணே, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கானே. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தா. அதான் நீ பண்ணது ரொம்ப தப்பு சொன்னது. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ண நட்டு ராத்திரியில தனியா விட்டுட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியும்? என்ன சொன்ன? இல்லண்ணே, அவ இந்த பாரு, அந்த பொண்ணுக்கு இந்த வீடு மனுஷங்க எல்லாரும் புதுசு. உன்னை நம்பி மட்டும்தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வர்றது, இங்க தங்குறது, இதெல்லாம் நல்லா இல்லப்பா. இந்த பாரு சண்முகம், அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கல. ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி பேசினா, அதுக்காக நீ இப்படி பண்ணது சரியில்லடா. முதல்ல வா வீட்டுக்கு போவோம். எல்லாரும் உன்ன வீட்டுல தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? அண்ணே, நீங்க எனக்கு சங்கத்துல மீட்டிங் இருக்கு, அதுக்காக தான் போயிட்டு இருக்கு. என்ன மீட்டிங்? அது சங்கத்தோட வரவு கணக்கெல்லாம் ஒப்படைக்கிற கூட்டம். அப்ப நான் கண்டிப்பா வரேண்ணே. ஏன்னா அங்க வீரமணியோட ஆளுங்க எல்லாம் கண்டிப்பா வருவாங்க. ஏதாவது பிரச்சனை கலாட்டா கண்டிப்பா பண்ணுவாங்க. நான் அங்க இருந்தாதான் கரெக்டா இருக்கும். பார் சண்முகம், நீ இல்ல ராஜேந்திரன் சரவணன் ரெண்டு பேர்கிட்டயுமே சொல்லிட்டேன் யாரும் வர வேணாம். என்ன சொல்றீங்க? உங்களால எந்த தகராறும் வந்துடக்கூடாது, எந்த கலாட்டாவும் வந்துடக்கூடாது. நான் முடிஞ்ச வரைக்கும் அமைதியா போயிட்டு அமைதியா திரும்பி வரணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க யாரும் வர வேண்டாம். அண்ணே, நான்
நான் மட்டுமாவது உன் கூட வரேன். சண்முகம், நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், நான் மட்டும் மீட்டிங்கு போறேன், நீ முதல்ல வீட்டுக்கு போ. சரிண்ணே, நீங்க பார்த்து போங்கண்ணே. அண்ணே, ஏதாவது பிரச்சனைனா உன்னை கூப்பிடுங்கண்ணே, வந்துடுறேன். நீ போயிட்டு முதல்ல பானு கிட்ட பேசி சமாதானப்படுத்து, சரியா? தொழில் சுத்தமா இருக்கும். விழுப்புரம், வாலாஜாபாத், வேலூர், மெட்ராஸ், நான் தொழில் செய்யாத இடமே கிடையாது. இது வரைக்கும் 80 சம்பவம் மேல பண்ணிருக்கேன். சரி, ஆள் அடையாளம் பார்த்துட்டியா? பேரையும் ஆளையும் சொன்ன உடனே அவன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல இருந்து அவன் பாட கட்டுற வரைக்கும் எல்லாத்தையும் ஆல்பமா போட்டு வச்சிருக்கேன். பாக்குறியானே? வெறும் ட்ரெய்லர் தானே? சரி, இதை பார். நாளைக்கு சங்கத்துல மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங் தான் இந்த சிவஞானத்தோட கடைசி மீட்டிங்கா இருக்கும். நல்லா சொல்ற, கேட்டுக்க. சங்கத்துல மீட்டிங் முடியும் போது ஏதாவது பிரச்சனையை கிளப்பி அங்க கலவரம் வெடிக்கிற மாதிரி பண்ணிடுவேன். அப்ப நீ அந்த கேப்ல பூந்து அந்த சிவஞானத்தை ஒரே குத்த குத்திட்டு போயிட்டே இரு. யாரு கண்ணிலையும் மாட்டக்கூடாது. அப்படியே நீ மாட்டினாலும் எங்க பேரை எந்த காரணத்தை கொண்டு சொல்லிடக்கூடாது. உள்ளூர்ல எங்களுக்கு இல்லாத செல்வா கிடையாது. அவளை ஏன் எங்க கிட்டேயே சரமாரியா ஆளு இருக்காங்க. அசலூர்ல போய் அடியாளை கூப்பிட்டது மாட்டிக்காம வேலையை நீட்டா முடிப்பீங்கன்னு தான். மாட்டி ஒருவேளை போலீஸ்ல சிக்கின அவ்வளவுதான். அண்ணாத்த, நான் ஒன்னும் தொழிலுக்கு புதுசு இல்ல, 10 வருஷமா இதே ஃபீல்டுல தான் இருக்கேன். அதெல்லாம் நான் மாட்டிக்கவே மாட்டேன். அப்படியே மாட்டினாலும் உங்க பேரை நான் சொல்லவே மாட்டேன். கவலையப்படாதீங்க. சரி, ஒழுங்க வேலையை முடி. ஆமா, அட்வான்ஸ் கிடைச்சது இல்ல அண்ணா? கை நீட்டி துட்டு வாங்கிட்டேன்ல, அந்த கையால இந்த குணா குத்தாம விட மாட்டான். எல்லாமே கரெக்டா இருக்கும். நீ கண்ண முடி கண்ண திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்துடும். போங்கண்ணே, நிம்மதியா போங்க. அவன் பாடியை உங்க கையில கொடுத்துட்டு தான் நான் மீதி காசே வாங்குவேன். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கண்ணே, எல்லாம் சூப்பரா நடக்கும். அவன் நாய் மாதிரி விழுந்து கிடக்கிறத நீ பார்க்க தானே போற. வரண, தெரியுமா?
என்ன தம்பி இது? எங்க போனீங்க ராத்திரி எல்லாம்? எவ்வளவு நேரம் தெரியுமா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னே வந்துச்சு. சாரி அண்ணி. சரி இருக்கட்டும். ஏய் உமா, நீ போய் காலேஜுக்கு கிளம்பு. சரிங்க அண்ணி. தம்பி, நீங்க போய் பானு கிட்ட 4 வாரத்தை சமாதானமா பேசுங்க, டென்ஷனா இருக்கா. போங்க. பானு. ஓ, வந்தாச்சா? சாரி பானு. எதுக்கு சாரி? இல்ல, நேத்துக்கு தான் நீ வீட்டுக்கே வந்திருக்க, நான் தனியா விட்டுட்டு போயிட்டேன். இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. தட்ஸ் ஓகே. தேங்க்ஸ், என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது. இல்ல, நான் சொல்ல வந்த அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க இங்க இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ற நீ? நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷன். அந்த உரிமையில உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி எந்த ஃபீலிங்கும் இல்லை. உங்க அண்ணா அன்னைக்கு கேட்டப்ப கூட நான் இதே தான் சொன்னேன். ஐயோ, அவர் என் புருஷன், அவர் எனக்கு கடவுள் மாதிரி, அவர் எனக்கு இந்த உலகம் மாதிரி, அவர் சுத்தறதுன்னுட்டா எனக்கு எல்லாமே நின்றுடும். அப்படியெல்லாம் ஃபீல் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட நான் இன்னும் பழகலை. மேபி பழகுனா எல்லாம் சரியாகலாம். அது வரைக்கும் ப்ளீஸ் என்ன, அது என்ன, இது என்னன்னு எதுவும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க, எனக்கு பிடிச்சத என்ன செய்ய விடுங்க. ஓகே. மேபி பழகுனா எல்லாம் சரியாகலாம். அது வரைக்கும் பிளீஸ் என்ன, அது என்ன, இது என்னன்னு எதுவும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யுங்க, எனக்கு பிடிச்சத என்ன செய்ய விடுங்க. ஓகே. தம்பி, என்ன இங்க நிக்கிறீங்க? அண்ணி, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நாம அந்த பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்ச டென்ஷன் அதனால தான் அப்படி பேசுறா பழகிறான்னு எனக்கு சந்தேகமே இல்ல. அந்த பொண்ணோட குணமே அதுதான். இப்பவும் சொல்றேன் தம்பி, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க, யாரையும் எடை போடாதீங்க. முதல்ல எங்களை பத்தி அதிகமா நினைக்காதீங்க. அது எப்படி அண்ணி? உங்களை பத்தி நினைக்காம, குடும்பத்தை பத்தி நினைக்காம எப்படி இருக்க முடியும்? இத பாருங்க, எந்த பொண்ணுக்கும் தான் புருஷ மனசுல தான் தான் இருக்கணுங்கிற நினைப்பு இருக்கும். அதுவும் புதுசா கல்யாணமானவங்களுக்கு அந்த நினைப்பு நிறையவே இருக்கும். இந்த விஷயத்துல எங்க கூட இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம்னு தோணுது, ஆனா அவளுக்கு அப்படி இல்ல, நீங்க மட்டும்தான் முக்கியம்னு தோணுது. அண்ணி, அதுக்காக இது பாருங்க தம்பி, கொஞ்ச நாளைக்கு அவங்கள மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. குறிப்பா எங்களை பத்தி அவங்க கிட்ட நீங்க பேசாதீங்க, அது அவங்களை இன்னும் அதிகமா காயப்படுத்தும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன நீ இது? அவளுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நான் உங்க யார்ட்டையுமே பேசாம இருக்க முடியுமா? இங்க பாருங்க, நான் சொல்றதை செஞ்சு பாருங்க, எல்லாமே நல்லபடியா முடியும். சரி அண்ணி, அதையும் செய்யறேன். சரி, காஃபி சாப்பிட்டு குளிச்சிட்டு வாங்க, சாப்பாடு ரெடி பண்றேன். இல்ல அண்ணி, எனக்கு பசிக்கல. இங்க பாருங்க, கோபத்தை சாப்பாட்டுல காட்டாதீங்க. புடிங்க, குளிச்சிட்டு வாங்க, ரெடி பண்ணி வைக்கிறேன். எங்க சார்புல சில தீர்மானங்களை எடுத்திருக்கோம். சொல்லுங்க. காலாகாலமா நம்ம சங்கம் ஒரே தலைவர் தான் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில தலைவர் மட்டும் தனிச்சே செயல்பட முடியாது.
எல்லா பொறுப்புகளையும் அவரே எடுத்துக்க முடியாது. அதனால சங்கத்துக்கு கண்டிப்பா உபத்தலைவர், பொருளாளர், செயலாளர் இப்படி பொறுப்புகள்லாம் வேணும். யோ, இத்தனை நாள் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப என்ன திடீர்னு இத்தனை பதவி? நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிவஞான ஐயா தான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தாரு. இப்ப எதுக்கு இத்தனை பதவின்னு கேக்குறேன். அது மட்டும் இல்ல, சங்கத்துல இல்லைனாலும் அதோட வளர்ச்சி மேல அக்கறையா இருக்கிற நம்ம வீரமணி ஐயாவோட பசங்க சங்கத்துல சேரணும். சங்கத்துல புது உறுப்பினர்கள் யாரும் சேர்க்கறதுல ரெண்டு வருஷமா தீர்மானம் வச்சிருக்கோம். அந்த தீர்மானத்தை உடைச்சு புது உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு நம்ம சிவஞான ஐயா தான் முடிவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. நம்ம காஞ்சிபுரம் பட்டுக்குன்னு இருக்கிற பாரம்பரியத்தையும் மரியாதையும் நம்ம சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். அசாமில் ஆரம்பிச்சு ஆரணி வரைக்கும் வகை வகையான பட்டுக்கள் இருந்தாலும் நம்ம காஞ்சிபுரம் பட்டுக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. நம்ம ஊரு நம்ம நாடுங்கிறதுக்கு மேல வெளிநாட்டிலிருந்து இங்க வந்து பட்டு வாங்கிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பட்டை கொடுக்கிற நாம அவங்களுக்கு தரமான சுத்தமான பட்டம் கொடுக்கணும். நம்ம சங்க உறுப்பினர்கள் நிறைய பேர் போலி பட்டு தயாரிக்கிறாங்க. கண்டிப்பா வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது மாதிரி பண்றவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதா உட்காந்துருக்காங்களே வீரமணியும் அவங்க பசங்களும். இவங்களை மாதிரி பாவீங்களை ஃபர்ஸ்ட் சங்கத்தை விட்டு நீக்கணும். நம்ம சிவஞான ஐயா மாதிரி அவங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம நல்லதுக்காக பாடுபடுறாங்க. இவங்களுக்கு மத்தியில இவங்கெல்லாம் சங்கத்தில் இருக்கிறது சங்கத்துக்கே கேவலம். விட்டா பேசினேங்கிற இப்ப என்ன நினைச்சுன்னு யாரு இப்ப பாரம்பரிய கெட்டு போற மாதிரி ஒண்ணும் பண்ணல. ஐயா, நியாயமா பார்த்தா இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இது மட்டும் கிடையாது, வீரமணியும் அவர் பசங்களும் தப்பான பிசினஸ் பண்றாங்க, ஏகப்பட்ட ஃப்ராடு பண்றாங்க. இப்படியே போனா தொடர்ந்து தப்பான விஷயங்கள் நடக்கையா. இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் இதை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். இல்லன்னா டூப்ளிகேட் பட்டனால மொத்த நெசவாளர் வாழ்க்கையும் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆளாளுக்கு கட்டிட்டு இருக்கீங்க, நிறுத்தியா? இது இன்னைக்கு நேரத்து பிரச்சனை இல்லையா, அது காலகாலத்துக்கு இருக்கியா? அந்த பிரச்சனை வந்தா உங்க தலைவர் சிவஞான அப்பா காலத்துல இருந்தே இருக்கியா? இப்ப என்ன ஆதாரம் இருக்கு என் கடையில டூப்ளிகேட் விற்பனை பண்றோங்கிறதுக்கு? என்னத்தை பாத்தீங்க, எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம், ஏதோ ஒன்னு ரெண்டு டேமேஜ் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஏதோ அதை விடுங்க, இப்ப நாங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லாம சாமத்தியமா தப்பிக்க பாக்குறீங்களா? எதுக்காக வீணா பிரச்சனை பண்றீங்க? நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்ணல, நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்களும் அடிப்படை உறுப்பினரா சேரணும்னு சொல்றோம், அதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா? அதான் உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் இந்த சங்கத்துல உறுப்பினரா இருக்காங்கல்ல. யோ, நான் இருக்கிறது இருக்கட்டியா, என் பசங்களை உறுப்பினரா சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? வெட்டு உடுத்து ரெண்டு பதில் சொல்லுங்க. யோ, பதில் சொல்ல சொல்லியா சொல்லுங்க. எல்லாரும் இருங்க, சொல்றேன். நம்ம சங்கத்தோட சட்டத்திட்டப்படி அடிப்படை உறுப்பினர் ஆகிறதுக்கு சில தகுதிகள். முதல்ல உங்க பசங்களை ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, அப்புறமா பரிசீலனை. யோ, நீ என்ன பரிசீலனை பண்றது? நாங்க பரபரமே அந்த சங்கத்துல உறுப்பினரா இருக்கோம், நீ வச்சு சட்டம்னு ஓவரா பேசாத. யோ, உன்னோட பிள்ளைங்க எல்லாம் சங்கத்துல சேர்த்தா சங்கம் உறுப்பினரா? முதல்ல உங்களை வெளியேறியா? வயசு தர
வீட்டுக்கு பொண்ணோட வாழ்க்கை அணியாயிருப்பாள்.